வணக்கம் வியர் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பிரியாணி செஞ்சோம் பார்த்தீங்களா. அந்த டேஸ்ட் வந்து பார்த்தவங்க வந்து நாக்கிலே ஓட்டதுனால இன்றைக்கி அந்த பலாப்பழத்தை பிரித்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பலாப்பழம் சாப்பிட்டு பிரித்து எங்கே போயிட்டு இருக்கிறோம்? அங்கே தானா? இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போகிறோங்க. காட்டில் பார்த்தீங்கன்னா ராம்குமாரோட கொல்லி இருக்குது, அங்கே தான் அங்கே போயின்னுக்கிறோம். ராம்குமார் தெரியும் உங்களுக்கு, ராம்குமார்னு சொன்னால் தெரியத விட சேதுன்னு சொன்னது நிறைய பேர் தெரியும். சேது கஜினி அவனுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம அங்கே தான் போயின்னு இருக்கிறோம். காட்டுக்கு போயிட்டு அவங்க மரத்தில் பலாப்பழம், அதுவும் அணில் கடித்த பழமாக இருக்குதுன்னா சும்மா கதை ஓரத்து தான், என்ன பண்ணுறது, டைம் பாஸுக்கு கதை ஓடுறாங்க. அந்த மாதிரி ஆளெல்லாம் கூட வச்சுட்டு சுத்தத்தான் இருக்குதுங்க. அந்த பலாப்பழம் தெரியுதுலாம் இனிமேல் நாங்கள் போகிறோம் அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழம் ஜூஸ் செய்கிறதுக்கு, பலாப்பழம் பெருக்கிறதுக்கு ராம்குமார் வீட்டு கொல்லியை நெருங்கிட்டாங்க. ராம்குமார் வீட்டு கொல்லி இப்போ மழை பெஞ்சதுனால அவங்க கொல்லிக்கு வண்டி எடுத்துகிட்டு போக முடியாதான். அதனால் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போகிற வழியில் ரொம்ப காடு மூடமாக இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே தாங்க இவங்க கொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த குட்டை மாதிரி இது, அந்த குட்டையெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு தான். இதெல்லாம் எப்படி நார்மலாக இவன் விவசாயம் பண்ணுவானே தெரியல. பரவாயில்ல, இதுலேயும் விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லாதது. நம்ம வாங்க பலாப்பழம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம பலாப்பழத்தை பெருக்கிட்டு பெருக்கும் போது ஒரு லாக் போடுறோம். ஓகே, அதை தெட்டு பாருங்கள், தென்னமரம் ஜூம் பண்ணுற மாதிரி. அங்கே தாங்க இப்போ நம்ம போகிறோம். கிட்டத்தட்ட எங்கள் கேமராவில் இப்படி தெரியுது, இது ஐஃபோன்றதுனால ரொம்ப லாங்கில் இருக்க தெரியுது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்குங்க. ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து தாங்க போகிறோம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேளை நடந்து வந்தோம். நடந்து வந்த பாயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ பழுப்பு இருக்குது. இது என்னடா பழுப்புன்னு கேட்டால் இப்படி எங்கே போகுது, சரி அப்படி காட்டுக்குள்ளே போகுது, இப்படி எங்கே போகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஏதோ ஒரு குட்டைக்குள்ளே போகுது. கேட்டால் இங்கேருந்து தான் அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி எடுக்கிறாங்களாம். இந்த குட்டையிலேருந்து தான் பெரிய குட்டையாக தாங்க இருக்குது. மோட்ரு வச்சு இங்கேருந்து எடுத்து தான் அவங்க விவசாயம் பண்ணுறாங்களாம். நம்ம சொன்னல அந்த தென்னமரம் கிட்ட வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 200 இல்லை 300 மீட்டர் தாங்க இருக்கும். வாங்க கிட்டே போய் பார்க்க. மக்களே, ஒரு வழியாக நம்ம ராமகுமார் வீட்டுக்குள்ளி நோக்கி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், இவங்க வீட்டுக்குள்ளி தாங்க போகிறோம். இவன் என்னென்னா ரொம்ப ரிஸ்க்கான வழியை கூட்டு போகிறாங்க. பாருங்க மக்களே, இதுதான் இப்படி வரணுமா, இதால போக முடியுமானே தெரியல. ரொம்ப ரிஸ்க் ஆகுது, உள்ளே அங்கங்கே மாட்டுது. மக்களே, போகவே முடியல. வேறு வழியில் இருக்கானா, வேறு வழி இருக்கான்னு தெரியல. கேட்டால் அவன் வந்து அட்வான்ஸ்ட் வச்சுருப்பான், அதனால் இந்த வழி தான் கூட்டினு வருவான்றாங்க. அப்புறம் இங்கே மாட்டுது. பாருங்க மக்களே, இந்த முள்ளெல்லாம் மாட்டுது. வேறு வழியே இல்லாத மாதிரி இந்த வழி கூட்டு வராங்க. இந்த வழியில் வழியே வர முடியலங்க, இந்த வழி கூட்டு வராங்க. எப்படி இது பாருங்க, வழி இந்த வழி கூட்டு வராங்க, வழியே இல்லைங்க. இந்த வழி கூட்டு வராங்க. நான் சொல்கிறது தேவை பாருங்க, ஒரு வழியாக கொல்லியே வந்துட்டாங்க. கொல்லி வந்து இப்போ பலாப்பழத்தை நோக்கி போகிறோங்க. இங்கே பாருங்க மக்களே, ஒரு வழியாக வந்து நம்ம இது வந்துட்டாங்க. பலாப்பழம் மரம் வந்துட்டாங்க. பலாப்பழம் பார்த்தீங்கன்னா இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. இது நம்ம எந்த காயை நம்ம பெருக்க போகிறோன்னு தெரியல. இது ஒரு 3 பழம் பழுத்துருக்கு, மரத்துலேயே படிக்குதுங்க. அணில் கட்சி வச்சுருக்கு இந்த பழத்தில். இதோ பாருங்கள் மக்களே, நமக்கு ஒரு வழியாக அந்த பழத்தை எடுத்து சொல்லிட்டாங்க. அவன் பழத்தை பிடிங்கிட்டாங்க நம்ம ப்ரொடியூசரு. அந்த பழத்தை தாங்க இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதை தான் ஜூஸ் போட போகிறோம். அது ஃபுல்லாக ஜூஸ் போட்டு நம்ம நல்லா குடிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு குடி குடிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு வழியாக நம்ம பலாப்பழத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இது வேறு பெரிய ஓடை. இதுதான் இதுதான் ரொம்ப அவசரப்படுது. அடுத்தது ராம என்ன தள்ளி கூட பார்க்கறான். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன். அடுத்தது அவசர பாருங்க, பார்த்த ஒரு குட்டை காட்டினான்ல,
அந்த குட்டையில இருக்கிற தண்ணி ஊத்து ஃபுல்லாவே இங்க தாங்க சுரக்கும். இந்த சுரக்குது பாருங்க, ஃபுல்லாவே அந்த குட்டை தண்ணியோட ஊத்து தாங்க. அங்க அது வந்து கொஞ்சம் மோட பழம் மோட ஆகுறதுனால இங்க பழத்துல ஃபுல்லாவே தண்ணி சுரக்குதுங்க. இது வழி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ராம்குமார் விட்டுக்கொள்ளி ஓடையாண்ட ரொம்ப கஷ்டமான வழியில பள்ளப்பாளையம் தெரியுது பாருங்க. அடுத்த வழியை பாருங்க, அடுத்த வழியை பாருங்க. எப்படி எல்லாம் போக சொல்றாங்க பாருங்க. இது உள்ள போனா சின்னதா ஒரு கேப் தாங்க. இதுல எப்படி போறாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இந்த வழியில. நீங்கள வச்சு செய்யறாங்க ரெண்டு பேரும் கூட்டணும் பாருங்க. கிளைமேட் வெயில் அதிகமா அடிச்சாலும் மேல அந்த ஸ்கைல பாருங்க, சூப்பரா இருக்குங்க கிளைமேட். மேகம் அந்த இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அதிகமாக யாரும் நிறையா ஜூஸ் சாப்பிட்ருப்பீங்க, மாதுளை ஆப்பிள் அண்ணாச்சி மாம்பழம்னு. பலாப்பழம் ஜூஸ் அதிகமாக நாங்களும் சாப்பிட்டு பார்த்ததில்லை, நாங்களே புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிட்டு சொல்கிறோம், நல்லா இருந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா பலாப்பழம் எல்லாருமே எல்லோரும் விட்டு கொள்ளி ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள். அதில் ஜூஸ் நல்லா இருக்கான்னு நாங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு சொல்கிறோம். மக்களே நான் சொன்னேன்ல, ராம்குமார் விட்டு கொள்ளி அங்கேருந்து பலாப்பழம் பறிச்சாச்சுங்க. பலாப்பழத்தை பறிச்சுட்டு வண்டி போக சொல்லிட்டு வண்டி எங்கேயே விட்டேங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு நாங்கள் பிரச்சனை வந்துட்டு 1 கிலோமீட்டர் நாங்கள் தலையிலே தூக்கிட்டு வந்தோங்க பலாப்பழத்தை. வாங்க குத்துதுங்க கையெல்லாம். இது அதை வேற கழுத்துல தூக்கி வந்தா கழுத்துல வேற பொக்குதுங்க. வண்டியில வச்சாச்சு, கிளம்புவோம் வாங்க. இது முக்கணியில் ஒரு கனி பலாவும் அதில் ஒண்ணுங்க. மாப்பழா வாழை இரண்டாவது கனி தாங்க பலா. அதை நம்ம ஒரு வழியாக பிரிச்சுட்டு இதாங்க நம்மளுடைய காடி. இது எடுத்துகிட்டு ஜூஸ் போடுற இடத்து ஜூஸ் இங்கே போடலான்னு பார்த்தோம். இங்கே கரண்ட் வசதி அந்த அளவுக்கு இல்லாததுனால வீட்டிலே போயிட்டு யாரும் பிரச்சனை இல்லாமல் ஒரு வீடு இருக்குது எங்களுக்குன்னு, அந்த வீட்டில் போயிட்டு நாங்கள் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அதுதாங்க வாங்க கிளம்புவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக பலாப்பழத்தை அறுத்துன்னு இருந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் பலாப்பழம் அதுக்கு போய் வண்டியெல்லாம் ரொம்ப இதுவாகிடுச்சுங்க. பலாப்பழம் அறுக்கிறாங்க தான், பலாப்பழம் அறுக்கிறவர். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸி இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பலாப்பழம் ஜூஸ் போடுறது தாங்க. பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பருங்க, இதுவே பயங்கர டேஸ்டாக இருக்குங்க. எப்படி இருக்கு பலாப்பழம்? சூப்பராக இருக்குங்க இதுவே பலாப்பழம். வாங்க அடுத்தது ஜூஸ் போடுற லாக் எடுப்போம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பலாப்பழம் நல்லா எடுத்து தட்டில் வச்சாச்சு. இது மீதி பலாப்பழமும் எங்களுக்கு தான். அதோட தோலுங்க இது. இது ஏன் வச்சுக்கிறான்னு தெரியல. அந்த பலாப்பழம் கொட்டை எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது ஜூஸ் போட வேண்டியதுதான். கஷ்டப்பட்ட இது வந்தாச்சுங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு. பலாப்பழத்தை போட்டு மிக்சிக்குள்ள போடுறோங்க. போதும் போதும், அது அடுத்த ரவுண்டு போடலாம். மிக்சி நல்லா ஃபுல்லாக ஆயிடுச்சு. சக்கரை பால்ரா ஜூஸ் போட ரெடி பண்ணுறோம். சூப்பராக இருக்குங்க பாருங்க மக்களை. ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே மேங்கோ ஜூஸ், மேங்கோ ஜூஸோடு நல்லா திக்காக இருக்குங்க. ஜூஸ் நல்லா இதுவாகிச்சுங்க. அதில் நம்ம பாலை ஊற்றுறோம். பால் எதுக்குன்னா பால் ஊற்றுனா தாங்க எல்லா ஜூஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தாங்க பால் ஊற்றுறோம். இப்போ அடுத்தது அரைக்க வேண்டியது தான். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வெறும் பலாப்பழங்க. ஒரு ஒன்லி பலாப்பழம். இது பலாப்பழமும் பாலும் மிக்ஸ் பண்ணதுங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம குடிக்க போகிறோம். ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ஜூஸ் குடிக்கிறதுக்கு நாங்கள் ஊற்றுறாரு. நான் வருங்க. பலாப்பழம் ஜூஸுங்க, பாதாம் ஜூஸ் மாதிரி இது பார்க்கறதுக்கு.
குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறேங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பலாப்பழமே ஸ்வீட்டு, அது கூட நாங்கள் சுகரையும் ஆட் பண்ணுறோம், அதுவும் ஸ்வீட்டு, பாலும் ஆட் பண்ணோம், பால் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிவ்யூ சூப்பரா இருக்குங்க மக்களே, செம டேஸ்டா இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், பலாப்பழமே ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் அந்த ஸ்வீட்டோட சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சாச்சுங்க, பாருங்க எப்படி வந்து குடிக்கிறார் பாருங்க. அதோட இன்னொரு இன்னொருத்தர் முக்கியமான ஒருத்தர் காமிங்க, இவர் தாங்க அவர், இவரால் தாங்க தாங்க எனக்கு இது பலாப்பழம் ஜூஸ் குடிக்க முடிஞ்சது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு பாருங்க, அவர் தாங்க அவர். மக்களே, இந்த பலாப்பழம் ஜூஸ் வீடியோ இதோட நாங்கள் முடிச்சிடுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்திடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி அப்டேட்டில் வருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் நாங்கள் படிச்சுட்டு தாங்க இருக்கோம். இதோட நாங்கள் அடுத்த லாக்கில் பார்க்குறோம்.